குழு இட்டு வந்தனே மாமா எங்க போறோம் யார பாக்க போறோம் இன்னைக்கு பிளாக் போடுறதுக்கு அதுல ஒரு வார்த்தை கேட்டீங்களா மாமா யாரு மாமா 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வச்சிரண்ட மாமா கால் ஆயிச்சு மாமா ஏதோ கானா பாடி இட்டுன பார்த்தா கல் வெடி இட்டு போற மாதிரி இட்டு போற இவரை பாக்கணும்னா வேற மாதிரி பாக்கறடா யார தான் அது ஆனாலே இனி வந்து வயசு பசங்கள வந்து ஒரு முக்கியமான எடுத்துறது ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு பாடகர் இந்த வயசுல வந்து தாறு மாறு தக்காளி தோறு அந்த மாதிரி ஒரு பாடகர் கஷ்டப்பட்டு எனக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் சொல்றாப்புல யாரா இருக்கும் அப்பா எனக்கு கிரு 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 இந்த பகையில் மஜாவா இருக்கும் அவங்கள பார்த்த வச்சு எப்படி போனா சகலமும் அந்த மாதிரி பார்த்து வாப்பாடு அவர் ஒரு என்ன சொல்றது எப்படி சொல்றது அண்ண மேல சவாரி வஸ்தியா அண்ணவன் யாரு சில்லுமிசத்த காட்ட போற சிலுங்காதட சிங்காரி அமுத்து நான் திடீர்னு காத்து எப்ப வந்தீங்க என்ன என்ன திடீர்னு இந்த பக்கம் என்ன தண்ணி கொஞ்சம் கொடுப்பா தண்ணி மாமா செய்ம்பகத்து வெயிலுக்கு முடியல உடம்பு கேட்க மாட்டேன் ஆமா வண்டிங்க இனி மட்டும் வெளியெல்லாம் போயிட்டு வாங்கி வர முடியாது ஏதோ அதிர்ஷ்டமா தான் பண்ணினு வந்துக்கிறீங்க இன்னைக்கு தான் ஒரு சைடு சாங்க தெரியும் பாருங்க பசங்க ரெடி பண்ணானுங்க பரோட்டாவும் கறியா மஜாவா மனுஷனுக்கு பசி தானே பாப்புலனா எவனா உயிர் வாங்க முடியுமா கண்டிப்பா எங்க விவசாயம் எல்லாம் ஐயோ பேச்ச போட்டு வாப்பலாம் சாப்பிட வாங்க ரெடி பண்ணலாம் வாங்க முத்துல வந்துடுறா போல டக்கு டக்குனு செஞ்சு முன்னிடா போலாம் நீ ஒரு டோலாக வர வச்சுன்னு உக்காந்துக்கிறான் அப்பல என்ன ஒரு பாட்டு ஒன்று பாடினேன் சமையல் செஞ்சுக்கிறல்ல கத்தி எங்க இங்க வச்சு கத்தி அக்கண்ணா சுட்டிங்களாண்ணா போயிடலாம் பலன்ன சமையல் சாதம் கரகரியும் பிரமாதம் இது கௌரவ பிரசாதம் இது எனக்கு போதும் எனக்கு மட்டும்தான் குக்கர்ல கறி வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறப்பா
அடுத்தது கறி வெந்த உடனே சூப்பு கொஞ்சம் பார்த்து தண்ணி எடுத்து பார்த்துட்டு சூப்பு விசில் வந்தோடனே தண்ணி இது பார்த்துட்டு சூப்பு வேணாம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு ரெண்டு விசில் எடுத்துட்டேன்னா சூப்பு அப்படி சூப்பு வாணானாக்கா கறி எடுத்து கடையில் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் பெருட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பெருட்டிட்டு எடுத்துகிட்டு நம்ம போட்டோனாக்கா அதுக்கப்புறம் பீஃப் ரெடி. ஆமாம் விட்டமின் சில பேர் சொல்லுவாங்க மாத்திரை போட்டு ஏற்றின உடம்பு கிடையாது அம்பேத்கர் பிள்ளைங்க மாட்டுக்கறி துண்ணு ஏற்றின உடம்பு உண்மையா சொல்றேன் கிடையாது கடவுள் வந்து ஒருத்தர் மிருகங்களை படைச்சது சில மிருகங்களை வந்து நம்மளுக்காக தான் படைச்சாரு நம்ம சாப்பிட்டு தான் படைச்சாரு இதெல்லாம் ஒன்றும் இல்லை மனசுல எதுவும் இல்லாமல் இருந்தா போதும் அந்த கறி இந்த கறி அந்த கறி எந்த கறி இல்லை எதுவுமே கிடையாது மனசுதான் முக்கியம் எங்களுக்கு பிடிச்சிருக்குது நாங்க சாப்பிடுறோம் நல்லா தெம்பா இருக்கணும் விஸ்டா இருக்கணும் வீட்டா இருக்கணும் நடக்கணும் இருக்கணும் அவ்வளவுதான் நாங்க போட்டுக்குவோம் ஒரு டப்பரா புல்லா சோறு ஐயா சாம்பார் ரசம் மோறு அந்த கறி குழம்போ மீன் குழம்போ இலவசம் தான் பாரு அங்க லண்டிட்டு ரைஸு அங்க அன்லிமிட் ரைஸு ரொம்ப நியாயமான ப்ரைஸு எங்க அண்ணம்மா அக்கா கீரை குழம்பு வெரி வெரி நைஸு ஒரு டப்பரா புல்லா சோறு ஐயா சாம்பார் ரசம் மோறு சாப்பாடு சுட சுட இருக்கும் கேட்டாக்கா பார்சல் கிடைக்கும் உருளைக்கிழங்கு கூட்டு பொரியல் அப்புலமும் இருக்கும் இருக்கண்டா பிளாஸ்டிக் ஸ்டூலு கடையோ மரத்தடி நிழல் அங்க ஜாதி மத பேதம் எல்லாம் அங்கே இல்லையே ஆட்டு போட்டிய பாரு துண்ணுறாரு ஆட்டோ காரு மதியம் ஒரு மணி ஆனா நிறைய கூட்டத்தை பாரு கானா முத்து பிரான்சிஸ் அப்போல கானா சேட்டு அபி எல்லாரும் சேர்ந்திருக்கான் இந்த மாட்டுக்கறி அட்டிய பாரு ரோட்டு மேல ரோட்டு மேல சாப்பாடு விற்கிற பொம்பல விற்கிற இடம் மீன் மார்க்கெட்டு சந்தில தமிழ் எல்லாம் வாங்கி தின்னுட்டு தட்டல இந்த கொதிக்கிட்டு பார்த்த கள்ளி சட்டி நீ தொக்கல ரொம்ப சாப்பிட்டு நாங்க போட்டுக்கோவா வெத்தல 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 விடாத 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 எத்தனை வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கிறேன் நான் வந்து 2004 இருக்கிறேன் 2004 இருக்கிறேன் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன் நானா கோயில் மூலமாக ஒரு நான் பாட்டின ஏதோ ஒரு வேலைகள்லாம் அப்படியே செஞ்சுருந்தான் இருந்தேன் கானா கோயில் மூலிமா வந்தது அப்போ தான் போய் கலந்துக்கினேன் அப்போ தான் எனக்கு ஒரு ஆர்வம் அப்போலாம் சும்மா நான் வீட்டாண்ட கானா வச்சா பாடுவேன் புனியரப்பா எல்லாரும் வருவாங்க வீட்டாண்ட அப்போ ஏதோ ஒரு பாட்டு ஒரு பாட்டு கோசம் நின்று இருப்பேன் ரொம்ப நேரமாக குத்தா கூட்டம் கூட காட்டி போட்டோம் வாரம்னு இருப்போம் அப்போ நம்ம தெரியா பசங்க நம்ம டப்பில் தீக்கி விட்டு அப்படி ஒரு பாட்டு பாடும்போது அதுக்கப்புறம் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் கானாலாம் அதான் சொல்கிறேன் வாழ்க்கை ஒரு மாதிரிலாம் போச்சு போகக்கூடாது இதெல்லாம் போனேன் பண்ணக்கூடாதுலாம் பண்ணேன் எப்படி சொல்கிறதுன்னா நானே ஏன்னா தலையில் மண்ணை வாரி போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நானும் ஒரு சில பழக்கத்தால் ஒரு சில ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அப்பா அம்மா இல்லாதனால அதான் எல்லாருக்கும் சொல்லிக்க வேண்டியது என்னென்னா அப்பா இருக்குனா இல்லைன்னா அம்மா இருக்கணும் அப்பா இல்லைன்னா கூட போகிறாலும் அம்மா இருக்கணும் ரெண்டு பேர் இல்லைனா அந்த புள்ள தருதில்லைன்னு சொல்கிறாங்களா அது உண்மைதான் அதில் ஒரு வயலில் வந்தேன் நான் எங்கள் வீட்டில் நான் மொத்தம் 8 பேர் நான் தான் 8வது எல்லோரும் எங்கள் வீட்டில் நல்லா பச்சவங்க எல்லாம் எல்லாமே ஆறுபாரில் எங்கள் அண்ணன் ஆஃபீஸரு இல்லை எல்லாமே எல்லாம் நல்லா இருந்தேன் நம்ம தான் வந்து ஒரு கூடுவார் கூட சேர் பழக்கம் இல்லாமல் அப்படி இப்படி போயிட்டு இப்போ ஒழுங்காக இருக்கிறேன் அதான் என்ன பண்ணுங்கிறேன்னு இப்போ எல்லோரும் நினச்சி நிற்பாங்க இப்போ நான் கானா தான் பாடினுக்கிறேன் என் நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த இதுவும் கிடையாது கானாக தான் போயினுக்கிறேன் மாதத்தில் 5 நாள் கானாக போகிற பாட்டு பாட்டு தான் சம்பாரிச்சுனுக்கிறேன் என்னோடய லைனை தனியாக நான் பார்த்துனுக்கிறேன் ஏதோ ஜாலியாக இருக்கும்போது வீட்டில் பசங்களோட அமைதி ஜாலியாக இதுதான் என்னோடய ஆம்பி மற்றபடி நான் அங்கே பண்ணுங்கிறேன் இங்கே பண்ணுங்கிறேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது கச்சேரி இருந்தால் போவேன் கச்சேரினா வருவேன் இதுதான் மற்றபடி எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு வாழ்க்கை லைஃப் அப்படியே ஜாலியாக அப்படியே போயின்னு அவ்வளோதான் இப்போ கானாவில் ரசிகர் நீங்கள் போனால எப்படி எதிர்பார்க்குறாங்க உங்களை
எல்லாம் ரவுடி பாட்டு பாடுவேன், சில பேர் ரவுடி பாட்டு பாடுவேன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கிட்ட இருக்கிற கட்டிதையே மட்டும் வச்சுருக்காதீங்க, எங்கிட்ட இருக்கிற நல்லது என்னவோ அதை எடுத்துக்கோங்க. அதாவது கட்டிதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கட்டதாக தெரியும், எதுவுமே கட்டதாக பார்த்தா கட்டதாக தான் தெரியும். அதை நம்ம நல்லதாக பார்த்துன்னு வச்சுக்க நம்மளுக்கு நல்லதாக தெரியும். அதை எப்படி சொல்கிறதுன்னா, மைக் டைசன்ங்கிறார், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்ககிட்ட போனீங்கன்னா அந்த மாதிரி பணிமாக பேசுவாங்க. நம்பியார் சார் இருக்கிறார், நம்பியார் ஒரு வில்ல, அவர் வந்து இப்படி தான் பார்த்துரு எம்ஜிஆர் விட்டு வருகிட்டே இருப்பதான். ஆனால் அவர் வந்து சபரிமலைக்கு ஃபஸ்ட் நாள் அவர் தான் போகிற மாளிகை, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த மாதிரி யாருமே இனத்தை பார்த்தா, குணத்தை பார்த்தா, உருவத்தை பார்த்தா இடப்படுறாதீங்க. கல் நஞ்சமும் கரிய நம்ம சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு மனசு இருக்குது, இதுதான் வாழ்க்கை. அதான் அதுதான் சொல்கிறேன், அது கட்டதே நினைக்கிறீங்க நல்லதே எடுத்துக்கோங்க. ஒரு மனுஷனை நீங்கள் நினச்சா எல்லோரையும் திருத்தலாம். அப்போ நான் பாட்டு பாடுறேன், இந்த பாட்டுனா என்னென்னு இது மதிப்பே நான் கொடுக்காம இருந்தேன், எனக்கு இவ்வளோ இது இருக்குதா, ஒரு கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்னு. கானா குயிலில் ரெண்டு வாட்டி நீங்கள் வந்து, ஆமாம் இது வரைக்கும் சில மக்களுக்கே தெரியாது கானா குயிலில் ரெண்டு வாட்டி நான் பிரைஸ் எடுத்தேன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ வேறு கட்டப்பில் இருப்பேன், அப்போ நான் வேறு கட்டப்பில் இருப்பேன். ஆனால் அந்த கானா குயிலில் வின் பண்ணும்போதே என்னோடய ஃபீல்டு நான் பிடிச்சின்னு போயிட்டுருந்தேன்னா, கரெக்டாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அப்போல்லாம் மீடியா கீடியா எதுவுமே இல்லை, இந்த யூடியூப்பில் போட்டு பாட்டு பாடுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆல்பம் இந்த ஆல்பம் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு. அன்னை மரியன்ட்டு சிந்தை புனியர் அண்ணன் தான் என்ன ஃபஸ்ட்டு பாட வச்சார். அதில் என்ன பாட்டு பாடிருப்பீங்க? அன்னை மரியே எங்கள் தேவத்தாயே, உன்னை நம்பி இருக்கும் ஏழைகளுக்கு அன்பு தாயே. அன்னை மரியே எங்கள் தேவத்தாயே, உன்னை நம்பி இருக்கும் ஏழைகளுக்கு அன்பு தாயே. மாறாத அன்பு வைத்தோம் உம்மை நெஞ்சினில் வைத்தோம், இரவிலும் பகலிலும் அனுதினமும் உன்னை நினைத்தோம். அன்பை எள்ளி தந்த அம்மா வரம் தர வேண்டும் அம்மா, மையகத்தில் வந்த அம்மா வரம் தர வேண்டும் அம்மா. இவ்வையகத்தில் உன்னை புகழ வார்த்தைகளே இல்லை அம்மா. அன்னை மாறியே எங்கள் தேவத்தாயே, உம்மை நம்பி இருக்கும் ஏழைகளுக்கு அன்பு தாயே. தாய் என்று போற்றியதும் அருள் தரும் பூண்டி மாதா, பாவத்தை சுமப்பவர்க்கு சுகம் தரும் சகாய மாதா. தாய் என்று போற்றியதும் அருள் தரும் பூண்டி மாதா, பாவத்தை சுமப்பவர்க்கு சுகம் தரும் சகாய மாதா. பாரினில் பவனி வந்து அருள் புரியும் பணி மாதா, எங்களை போல காணா பாடல்களை காக்க வேண்டும். மழை மலை நகரில் இருக்கும் வேலை நகரில் குடிகொண்டிருக்கும் எங்கள் மேலா கன்னி மாதா. அன்னை மாறியே எங்கள் தேவத்தாயே, உன்னை நம்பி இருக்கும் ஏழைகளுக்கு அன்பு தாயே. விசில் வந்து நிற்பறா, எத்தனை விசில? இன்னும் மூணு விசில் வந்தால் தான் மொய மொயின் ஆகும் கறி. என்ன ஆமாம் பழுத்தவா இருக்கும். ஆ பாட்டுக்கும் ஒரு கைத்தட்டல் கிடைக்கும் போதும் ஒரு பாட்டுக்கும் ஐநூறு அறுநூறு கொடுக்கும் அவங்களுக்கும் ஒரு திருப்தி வந்து அவங்கள நான் பண்ணிட்டு வரேன் ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டுலேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யார் யாரையும் எப்படி எப்படி பண்ணாங்க, இதுலேயும் நான் நிறைய யூடியூப் சேனல் வச்சு மெயின்டைன் பண்ணுறேன், இதுலேயும் எனக்கு நல்ல ஒரு நல்ல வருமானம் கிடைக்குது. அப்புறம் நம்ம ஏன் போனோம், ஒரு ஒருத்தரும் அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு திறமை இருக்குதுல அந்த திறமையை விட்டு அந்த திறமையிலே போங்க, மற்றபடி தவறான பாதையெல்லாம் போட்டிங்கன்னா லைஃபை கண்டமாயிடும் கண்டிப்பாக. அதனால் இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பசங்களாம் இப்போ வந்து எப்பா இப்போ பாலமுருகன் இதுபோல் வீட்டில் சொல்கிறாங்கப்பா, அந்த மாதிரி சொல்கிறாங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ இந்த விவசாய பாட்டு கூட ஏதாவது நீங்கள் ஒரு கச்சேரியில் பாருங்க. ஆமாம் ஆமாம், விவசாய பாட்டு அதான் ரவுடி பாட்டே பாடுங்க சொல்லிட்டாங்க. ஆனால் விவசாயம் பாட்டு பாடி எல்லாம் இது மாதிரி எல்லாம் பாடினு வர சமது. காடு கழனி வயலில் வரப்பு மேட்டு வெயிலில் பாடுபட்டு உழைக்கிறாங்க சேத்துல, அதனால தான் கையை வைக்கிறோம் சொத்துல. விவசாயிங்களை மதிக்க வேணும் நாட்டில், அடுக்கழனி வயலில் வரப்பு மேட்டு வெயிலில் பாடுபட்டு உழைக்கிறாங்க சேத்துல, அதனால தான் கையை வைக்கிற சோத்துல. ஏறுமாடு பூட்டி நிலத்தை உழுதிடுவாரு, ஏறுமாடு பூட்டி நிலத்தை உழுதிடுவாரு, நாத்து நடுவு நட்டு தலையெடுப்பாரு,
ஆடு மாடு மேஞ்சிடாம கவலிருப்பாரு, பூச்சி பொட்டு அரிச்சா மருந்தடிப்பாரு, நாட்டு மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு இராணுவங்க, பஞ்சத்தை போக்கணுன்னா தேவை நமக்கு தானியங்க, வயிறு நிறையாம உயிர் வாய முடியாதுங்க, காடு கழனி வயலில் பரப்பு மேட்டு வெயிலில் பாடுபட்டு உழைக்கிறாங்க சேத்துல, அதனால தான கைய வைக்கிற சொத்துல, விவசாயிங்களை மதிக்க வேணும் நாட்டில். மம்மி இவ்வளோ எங்க இருக்கிற கல்யாணம் ஆயிடுச்சா மாமி உனக்கு? எனக்கு கல்யாணம் ஆகி பசங்களாம் இருக்கிறாங்க. எத்தனை பசங்க மேம்? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறாங்க, எல்லாம் ப்ளஸ் ஒன் படிக்கிறான். சூப்பர். ப்ளஸ் ஒன் படிக்கிறான் பையன், பொண்ணு வந்து இப்போ தான் ரெண்டாவது. ஆனால் வீடு எல்லாம் பயங்கரம், இன்னும் மசில் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்களா? எப்படி அது என்ன நம்மளோட தண்ணி நம்ம இப்போ நீங்கள் இப்போ முத்து நீங்கள் தின்னா நீங்களே இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பண்ணுறீங்க, நானும் இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பண்ணுறேன். நம்மளாம் வந்து எப்படி சொன்னால் சம்பாதிக்கிற காசு ஆல்பத்தில் போடுறோம், ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு என்ன தெரியுது இப்படி எடுத்துக்கிறாங்கன்னு, அது அப்படி கிடையாது. 70% அவன் எடுத்துக்கிட்டு தான், 30% தான் நம்மளுக்கு கொடுப்பான். ஆமாம், அது வந்து நம்மளுக்கு வந்து யூடியூப்பில் வச்சோம் இப்படி அடிக்கிறான் அப்படி அடிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்று கிடையாது. அதாவது நம்ம பாட்டுன்னு வந்துட்டோம், இனிமேல்ட்டு நம்மளுக்கு வேறு எந்த வருமானம் கிடையாது. அதை வச்சு நம்ம வந்து நம்மளோட பாதையில் தான் நம்ம போகிறோமே தவிர, பாண்டு தூவில் போயிட்டு அது பண்ணல, வேறு எதுவும் பண்ணல, நம்மளோட இதில் நம்ம போகிறோம். ஆனால் அப்போது வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து இருக்கிறவங்க அதை பயன்படுத்திங்கன்னா சோஷியல் மீடியா தான் இன்றைக்கி லைஃபு வாழ்க்கை, அதை நான் புரிஞ்சுக்கினேன். அப்புறம் இதே பாடினேருக்கும் போது நம்ம அப்போலா தம்பி இருக்கிறாப்புல, ஒரு நாள் ஃபோன் பண்ண அப்போல என்னான்னு கேட்டேன், இதாக இருக்கிறாப்புல அப்போல அப்போல எங்க காணா இல்லை இருக்கிறாப்புல வாப்பில ஒரு நாள் கூப்பிட்டாப்புல, இது போல் உங்களுக்கு ஒரு டேரக்டர் ஒருத்தர் கூப்பிட்றாருண்ணா அப்படின்னு. ஏப்பா நிறைய படத்துலாம் நான் போயிட்டு வந்துட்டேன்ப்பா, என்னத்துப்பா சும்மா கூப்பிட்டேன், என்னத்து போயினா என் பாடவாக்க போகிறாங்கப்பா, எவ்வளோ பேர் காணலை, இல்லைண்ணா உன் வாய்ஸு தேவைப்படுதான், நீ கூப்பிட்றாப்புல வானா அப்படி சொல்லணுன்னு போனேன். போயிட்டு நம்ம எங்கே போல அது நம்ம பிரிட்ஜுக்கு சாண்ட்ரோலன் கூட்டார் ஒன்று. அப்போ சாண்ட்ரோலின்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அனல பாடம் தெரியும், அவரெல்லாம் எனக்கு தெரியாது. கூட்டின்னு போனோம், இவர் தான் சொன்னேன் இப்போ டேரக்டர் கூட்டு வந்து இது போல் ஒரு பாடம் நான் உன் வாய்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கே பாட்டுலாம் அமிச்சு ஒரு படத்தில் அப்போல இது போல். ஏன் அவனை சொல்கிறேன்னா, ஒரு ஒருத்தர் வந்து அவனுக்கு இன்னொருத்தன் வாய்ப்பே தட்டிட்டு இவனுக்கு போகிறானு. ஆமாம், கவுளி அடிக்குது பாருங்கள். அதனால் ஒரு மனப்பான்மை அவனுக்கு இருக்குது. சரி நம்ம சரி சார் சார் எனக்கு தெரியாது சார் அவர் இது போல் எவ்வளோ பேர் என்ன எவ்வளோ பேர் இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க ஃபோன் பண்ணி. அப்போ வந்து பாலமுருன்னா எனக்கு தெரியாது சார் அவர் அங்கே இருப்பார் சார், இவர் ஜெயிலில் இருப்பார் சார், அங்கே இருப்பார் சார், இங்கே இருப்பார். எல்லாருமே தப்பு பண்ணாத மனுஷன் யாருமே கிடையாது. அப்போ ஏற்பட்ட தியாகிங்களே ஜெயிலுக்கு போனவங்க தான், ஐயாலேருந்து கலைஞர் ஐயாலேருந்து யாருக்குமே ஜெயிலுக்கு போகணும். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் சந்தர்ப்பத்தில் போய்ட்டு கெடுத்துட்டு போகல, திருடிட்டு போகல, யார் மூலிமா போயிட்டு எதுவும் போய் யார் இப்படியோ ஒரு மாட்டிக்கிறது இல்லையா. அது போல் நானும் அப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கே போய் மாட்டிக்கினேன், வந்தேன் வாழ்க்கையை அழகாக பண்ணுவேன். அதனால் அப்பையில் வந்து அந்த சான்ஸ் வாங்கி கொடுத்து முதல் என்ட்ரன்ஸ் சாங்கு நான் பாட வச்சுருப்போல. லிரிக்கல் வீடியோலாம் எடுத்துட்டாங்க, இது வந்து சில பேர் தெரியாது, இதை வரட்டும்னு தான் பார்த்துன்னுருக்குறேன். இன்னொரு படத்துலையும் பாடியிருக்கிறேன், அது இதெல்லாம் இந்த மாதிரி சில வந்துனுக்குது. இனிமேட்டாவது பெருமையாக இருக்காமல் எப்போவுமே இப்படி இப்படி தான் பாலமுறேன், இது தான் இப்படி தான் இருப்பேன் அவ்வளோதான். அதாவது என் மேலே தப்பு கிப்பு என்னை வந்து இப்படி அப்படி நினச்சின்னுக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் இப்படி தான், நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அதான் நான் ஒன்றே ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், என்கிட்ட இருக்கிற நல்லது நிறையது அதை எடுத்துக்குங்க. கெட்டதை நீங்கள் வந்து அந்த கெட்டதை நானே தூக்கி போட்டேன் இப்போயோ, அதனால் இப்போ என்கிட்ட நல்லது மட்டும்தான் இருக்குது, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, பள்ளி பசங்களுக்காக படிக்கிற பசங்க ஆமாம் இது இது சொல்கிறேன். அந்த பாட்டு எழுதுறதுக்கு ஒரு இது இருக்குது, எப்பா நீ ரவுடி பாட்டு தான் பாடு அப்படிலாம் சொன்னாங்க. எங்கள் ஸ்கூலில் வந்து இது போல் கூடாஞ்சேரி ஸ்கூலில் படிக்கிறான், கூடாஞ்சேரி ஸ்கூலில் இது போல் பாட்டு ஒன்று ரெடி பண்ணி தர சொன்னாங்க எனக்கு அப்படின்னு சொன்னோடனே, சரிப்பா ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து ஸ்கூலுக்கு கேட்கலை, அப்போ அந்த ஸ்கூலில் வானான்னு சொல்லிட்டாங்க. இவன் சோர்ந்து போயிட்டு உக்காந்துட்டான், உக்காந்துட்டவொடனே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க. அவங்க அத்தை வந்து எங்கள் அக்கா வந்து கூப்பிடுது, பெரிய இது 3000 பேர் உக்காந்துக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து என்னப்பா அவன் பாட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அங்கே போய் பாடுற பாட்டு சொல்லிட்டு அப்போ அந்த பாட்டு அங்கே பாட்டு வந்தான். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்தான், நான் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். என் பையனை காணா பாட்டு பாடுவான், நல்லா பாடுவான், ஆனால் அவனை வந்து நான் இட்டுனு வந்து இதில் நுழைக்கல. அவன் ஸ்போர்ட்ஸு ஃபுட்பால் மூலிமா போயின்னுக்கிறான். முதல்ல ஸ்போர்ட்ஸு படிப்பு, அதுக்கப்புறம் ஓட்டம், இது வந்து சைடு தான். நம்ம வந்து இது நம்ம வந்து முந்துட்டோன்றதுக்கு ஒரு காரணத்துக்கோசம் நம்ம இவ்வளோ தத்தளிக்கிறோம். இது வேணாம் அவன் நல்லா படிக்கிட்டான், அதனால் நானே ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான். ஆமாம், நிறைய பேர் நம்ம பிராட்வே சைடில் இருக்கிற சிங்கர்ஸ்லாம் எல்லாமே ஃபுட்பால் பிளேயர், எல்லாம் ஃபுட்பால் பிளேயர் தான் எல்லாமே. பாலா கானா பாலான ஃபுட்பால் பிளேயர் எல்லாமே. இந்த பாட்டு மறந்துட்டேன் பாரு, அந்த பாட்டு கேட்குறேன், அந்த பாட்டு பாடுறேன் முத்து. பாடுமே நல்லா தம்பி படிக்கணும், கவனமாக படிக்கணும்,
எல்லா தம்பி படிக்கணும் கவனமாக படிக்கணும் நீ படித்து விட்டு நாட்டினிலே நல்ல பேர் எடுக்கணும் அக்கட தப்பரத்தி பரத்தா அத்தாடி தாத்தா படித்து விட்டு வேலைக்கு போனா ராஜா போல சோறு நீ படிக்கலன்னா பாடுபட்டு உயச்சாதாண்டா சோறு படிப்பை முடிச்சு விட்டு ஆபீஸ் போனா கூப்பிடுவாங்க சாரு படிப்பை முடித்து விட்டு ஆபீஸ் போனா கூப்பிடுவாங்க சாரு அப்படி படிக்கலன்னா பெயிண்ட் அடிக்க இனிமேல ஏறு ஒரு குடி எத்துக்கின்னு காயில தயிர் சாதம் எலும் சாதம் புளி சாதத்தை கட்டிக்கின கூலி வேலைக்கு ஓடு நல்லா தம்பி படிக்கணும் கவனமாக படிக்கணும் படித்து விட்டு நாட்டினிலே நல்ல பேரை எடுக்கணும் நீ படித்து விட்டு நாட்டினிலே நல்ல பேரே எடுக்கணும் வாங்கினா எப்பா அப்ப சொன்னா அப்போ நான் பாட்டை பாடியே எனக்கு இவ்வளோ இது கிடைக்குதுண்ணா அப்போ நீ ஏன்ப்பா பாட்டை விட்டுற எல்லாம் ஒரு மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி என் பையன் ஒரு நாள் அழுதான் எப்படினா ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் மூணு வருஷம் இருக்கும் அதுலேருந்து நம்ம எல்லாமே கிளீனாக இப்போ தைரியமாக எல்லாமே எதுவுமே யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது ஏன்னா தப்பு பண்ணால் தெரிஞ்சிடும் எல்லாருக்கும் நான் எதுக்கும் போகிறதில்ல எதுக்கும் வருதில்ல சாப்பாடு உண்டு வீடு உண்டு வேலை உண்டு கச்சேரி உண்டு அது உண்டு இது உண்டு இப்போ படத்தில் வாய்ப்பு கிடச்சிச்சு ரெண்டாவது கட்சியிலையும் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் எனக்கான ஒரு வேலையில் அவங்களும் என்னை கூப்பிட்டு கொடுத்தாங்க ஏதோ ஒரு கட்சியில் விடுதலை சிறுத்தை கட்சிகளில் விடுதலை கலை இலக்கிய பேரவையில் மாநில செயல் துணைச் செயலாளராக போஸ்டிங்கில் இருக்கிறேன் சுட்டம் சுடுது மருந்து வேற லெவல் இருக்குது இன்னும் விருந்து உனக்கு வரேன் வா வேற லெவல் இருக்குது மருந்து மருந்து சொன்னோம் மாறில் இருக்கிற நெஞ்சு சளி கிளி வயிற்றுல இருக்கிற அழுக்கு கிழக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடும் கிளீனா வெங்காயத்தை வதக்குறேன் நல்லா கொதிக்குது சவ சவன்னு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கொடுத்துருக்கீங்கன்னா ஆமாம் இது எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்தீங்க நடுவில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் யார் என்ன பண்ணாங்க யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஹெல்ப் பண்ணவங்க இருப்பாங்களே ஆமாம் அவங்களாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா முதல்ல மனைவி மக்கள் என்னை சேர்ந்த நண்பர்கள் எல்லாமே நல்ல நண்பர்கள் தான் எனக்கு கிடச்சாங்க மூணாவது யாருன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பெனட் அண்ணன் நிறைய பாட்டுக்கு மேலே அவர்கிட்ட நான் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர் அவர்கிட்ட தப்பாக கூட சொல்லியிருக்கிறாங்க இது போல் அவருக்கெல்லாம் பண்ணாத வீடியோலாம் பண்ணாத இதெல்லாம் பண்ணாத இப்படிலாம் பண்ணாதெல்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க அது மீறியும் அவர் எனக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து கொடுத்து திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது அவர் தான் எனக்கு அவர் இல்லைனா அந்த பாட்டெல்லாம் நான் விட்டுக்க முடியாது நான் மேலே வந்துருக்க முடியாது இதுதான் அவரை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் கறியை எடுத்து கொட்ட போகிறேன் இந்த மாதிரி சூப் எடுத்து சாப்பிடும்போது சூப்பை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு யாருக்குன்னா கொடுக்கலாம் சூப்பு வந்து சத்து சளி கிளி மார் சளி இருந்து இந்த ஆஸ்மா கிஸ்மாலாம் வராது நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி வந்து மார்கண்ட எலும்பு இது போல் வந்து நல்லி எலும்பு இதெல்லாம் நம்ம சூப் வச்சு சாப்பிட்டோன்னாக்கா நம்ம முட்டி வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் கை கால் குடைச்சிடலாம் ஒன்றும் வயசானால் கூட வராது லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு லைட்டாக சில்லி பவுட்ரு லைட்டாக ரொம்ப காரது இல்லாமல் லைட்டாக அப்படி சேர்த்துக்கணும் அந்த கலருக்கோசம் அது சேர்த்துக்கணும் சேர்த்து கிண்டி விட்டு கொஞ்சம் நேரத்தில் பொறுத்த பிறகு லைட்டாக அப்படியே சாப்பிடணும் சாம்பாரசம் ஊறு காயும் போரே நம்ம மயிலாப்பூர் மட்டுக்கறி ஜோரே சாம்பார் ரசம் மோர் எல்லாம் போரு ஐயா சார்பாடு மட்டுக்கறி ஜோரு கொழுப்பு கொழுப்பா தொங்குமையா பல்ல பல்லன்னு சொல்லிக்கும் ஐயா கொழு கொழுப்பா தொங்குமையா பல்ல பல்லன்னு சொல்லிக்கும் ஐயா ஐயா நீ கடாயில் போட்டு வறுத்துட்டு மிட்டவா வாயில் போட்டு சொன்னேன் நான் கறியப்பா ஐயா ஏ மாட்டுக்கறி ருசின்னா சரியப்பா
ஆஸ்மா மூச்சு எல்லாம் முழலும்பு சுப்பு வச்சு மரலும்பு சுப்பு வச்சு மனசார குடிச்சு கேடா ஆஸ்மா உன்ன ஓடி விடும் சளின்னு பிச்சின்னு போயிடும் ஆஸ்மாவத்தான் ஓடி போயிடும் சளி எல்லாம் பிச்சின்னு போயிடும் மட்டுக்கறி ஏய் அந்த கறி இந்த கறி எந்த கறி ஐயா பாடி விட்டு உள்ள மாட்டுக்கறி இது முத்தே அம்மா பச்சமா சொல்றேன் மருந்துக்கு மருந்து விருந்துக்கு விருந்து வேற லெவல் ரொம்ப தேங்க்ஸ் மாமா ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்க கூட வந்து சாப்பிட்டது எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட ஒரு பிளாக் போட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி காணாமுத்து மீடியா நேயர்களே தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை தங்கால் 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 நஷ்டு போங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுறீங்க மாமா நீ ஒரு வார்த்தை சொல்லு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முத்து மீடியா வாட்ச் பண்ணுங்கள் எனக்கு ரெண்டு பேரையும் கேட்ச் பண்ணுங்க ஆனந்தப்பட்டா போட்டு வச்சுக்கிட்டு நம்ம அதிகமாக தான் இருக்கிறாயே